இந்த சம் பாருங்க, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 1,62,000 கொடுத்திருக்காங்க. இந்த இயந்திரத்தோட மதிப்பு வருஷத்துக்கு 10% குறையுதுன்னு கொடுக்குது. லாஸ் என்ன கேட்கிறாங்கன்னா, இப்போ உள்ள மதிப்பு 1,62,000, 2 வருஷத்துக்கு பிறகு இதோட மதிப்பு வந்து என்னவா இருக்கும் கேட்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இந்த சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கவனிங்க, ஒரு பொருளோட விலை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த பொருளின் விலையில் 10% எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இன்ட்டு 10/100 எழுதிக்கலாமா? சரி, இப்போ சொல்றாங்க ஒரு பொருளோட விலையில 10% குறையுதுன்னு சொல்றாங்க, அதை எப்படி எழுதலாம்? ஒரு பொருளோட விலை, அது என்ன செய்யணும்? அந்த 10% கழிச்சு எழுதணும். அப்படின்னா அந்த வாய்ப்பு இங்கே இருக்கா? இது பொருளோட விலைங்க, இது என்னது? பொருளோட விலையில 10%. அப்ப மட்டும் அதை கழிச்சு எழுதிக்கிறேன், எக்ஸ் இன்ட்டு 10/100. இப்போ இங்க 2 டேர்ம் இருக்கு. இந்த 2 டேர்ம்லயும் காமன் நமக்கு என்ன இருக்கு பாருங்க, இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு. அப்புறம் பண்ணுங்க, அந்த எக்ஸ் வழியில காமன் எடுத்துருங்க. அப்ப மிச்சனங்க இருக்கும், இங்க 1 இருக்குமா? எக்ஸ் பர்சன்ட் மிச்சனம் இருக்கும், 10/100 இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம சொல்லுவோம், இந்த 1 100 இருக்குமா, 1 × 100 100 கிடைக்கும், -10, அந்த 10 கழிச்சு 90 ஆயிரும்மா. இப்போ 90 மேல போட்டுக்கிறேன், கீழே இருக்கு ஒரு 100 அப்படியே போட்டுக்கோமா? அப்ப 90/100. சோ இத சுருக்கினீங்கன்னா 90/100 கிடைக்கும். இல்ல நமக்கு என்ன இருக்கு, ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கா? இப்போ எக்ஸ் இன்ட்டு 90/100. அப்போ ஒரு பொருளின் விலையிலிருந்து 10% குறைக்கிறதுக்கு எது சமம் பாருங்க, அந்த பொருளின் விலைய 90/100 பெருக்கிறதுக்கு சமம். அதாவது மேல உள்ள போர்ஷன் மட்டும் பாருங்க, கீழே நமக்கு என்ன இருக்கு, 100 இருக்கா? மேல என்ன இருக்கு, ஒரு 10 கம்மியா இருக்கு. அப்போ எவ்வளவு சதவீதம் குறைதுன்னு சொல்றாங்களோ, ஓகேங்களா, அதை என்ன சொல்லுங்க, மேல கழிச்சு எழுதிக்கணும். கீழே எப்பவுமே என்ன இருக்குங்க, 100 இருக்கும். 10% குறையினா நீங்க என்ன செய்யணும், 90 எழுதிக்கணும். 20% குறையுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், 100 கழிச்சுன்னா 20 கழிச்சு எவ்வளவு வரும், 80 வருமா? 80 போட்டுக்கணும். சோ எவ்வளவு சதவீதம் குறைன்னு சொல்றாங்களோ அதை என்ன செய்யணும், நீங்க 100 கழிச்சு அந்த மதிப்பை முடியலாம், நீங்க அப்படி ஸ்ட்ரைட்டாவே எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இந்த சம்பள பாருங்க, இயந்திரத்தின் தற்போது மதிப்பை இங்க எழுதிக்கிறேன். ஒரு வேலை கொஸ்டின்ல 1 வருஷத்துக்கு பிறகு இதோட மதிப்பு என்னவா இருக்கும் கேட்டிருந்தா, 1 வருஷம் முடியல எவ்வளவு குறைஞ்சிருக்கும், 10% குறைஞ்சிருக்கும். இப்பதான் நம்ம பார்த்தோம், 10% குறை வரை நம்ம ஸ்ட்ரைட் அப்படி எழுதிக்கலாம், இன்ட்டு 90/100 போட்டுக்கலாமா? அப்போ ஆரம்ப விலை இன்ட்டு 90/100 போடுறோம். அதே மாதிரி ஆரம்ப மதிப்பு எவ்வளவு இருக்கு நமக்கு, 1,62,000. சோ 1 வருட முடிவில் என்ன செஞ்சிருக்கோம், 10% குறைஞ்சிருக்கும். அப்ப எப்படி எழுதிக்கலாம் நம்ம, இன்ட்டு 90/100. ஓகேங்களா? சோ 1 வருட முடிவில் மதிப்புன்னு கேட்டிருந்தா அவ்வளவுதான், இதை சொல்ல நம்ம சுருக்கி ஆன்சர் எழுதிடலாம். பட் நம்ம கேட்டது என்ன கேட்கல, அது கேட்கல, 2 வருஷம் முடிவுலும் கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ அதனால நம்ம இந்த இடத்துல பெருக்காம வச்சுக்கிறேன். ஆனா இதை பெருக்கினா எனக்கு ஒரு சிங்கிள் மதிப்பு நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இது 1 வருட முடிவில் உள்ள மதிப்பு. 2 வருஷம் என்ன இருக்கும், இந்த மதிப்புல மறுபடியும் எவ்வளவு குறையும், 10% குறையுமா? அப்ப நம்ம மறுபடியும் ஒரு 90/100 போட்டுக்கிறேன். சோ இதை முழுசா சுருக்கினீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், 2 வருஷம் முடிவில் அந்த இயந்திரத்தோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ 0 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க, 2 0 அடிச்சிடலாமா? இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிருங்க. சரி, இதை பெருக்கினீங்கன்னா 1,31,270 கிடைக்கும். ஓகேங்களா?